حي على الفلاح ஏறி வருகிற எதிரிகளை பார்த்த போது யோசித்து பாருங்கள். அந்த காலத்திலே மதினாவிலே 3,000-4,000 பேர், அவர்களை எதிர்கொள்வதற்காக 12,000 வீரர்கள், அரபு கோத்திரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முழு ஆயுதத்தோடு அந்த நேரத்தில் உள்ள அந்த சிறு நகரமாகிய மதினாவை தாக்க வந்தால் அது எப்பேற்பட்ட படையாக இருக்கும். அதை பார்த்தபோது அந்த மூமின்கள் சொன்னார்கள், இது அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்தது. வசதக்கல்லாஹு வரசூலு, அல்லாஹ் உண்மைத்தான் கூறுவான், அல்லாஹ்வுடைய ரசூல் உண்மைதான் கூறுவார்கள். ஒமா ஜாதஹும் இல்லா ஈமானும் வ தஸ்லீமா. இந்த சோதனைகளை ஆபத்துகளை பார்க்க பார்க்க அவர்களுக்கு ஈமான் அதிகரித்தது, அவர்களுக்கு இறை நம்பிக்கை அதிகரித்தது, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற மனப்பக்குவம் அவர்களுக்கு அதிகமானது என்று அல்லாஹ் கூறுகிறான். அன்பு சகோதரர்களே, இன்று இந்த சாதாரண பிரச்சனைகளையும் சாதாரண ஆபத்துகளையும், சாதாரண ஆபத்துகள் என்றால் முந்தியவர்களை கவனித்து பார்க்கும்போது இது ஒரு சாதாரணமானது தான். இதை பார்த்த உடனே சிலர் என்ன நினைக்கிறார்கள், ஆஹா நம்ம முஸ்லீம்கிற அடையாளத்தில் போனால் நமக்கு ஏதாவது ஆயிடுமோ, நம்ம முஸ்லீம் என்று காட்டிக்கொண்டால் நமக்கு ஏதாவது ஆயிடுமோ, தங்களுடைய இஸ்லாமை மாற்றிக்கொள்ள நினைக்கிறார்கள், தங்களுடைய மார்க்க பற்றை பலவீனப்படுத்த நினைக்கின்றார்கள். சகோதரர்களே, இது மேலும் அவர்களுக்கு பிரச்சனையை அதிகப்படுத்தும். அப்படித்தான் பல நாடுகளிலே அதிகப்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாக்களிக்கின்றான். சூரத்து நூருடைய 55வது வசனத்தை கண்டிப்பாக எப்போதும் போதி பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம் வலயுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதிர்தலா லஹும் வலயுபத்தில் لأنهم من بعد خوفهم أمنا يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الفاسقون. அல்லாஹ் சொல்கிறான், உங்களிலே யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்வார்களோ கண்டிப்பாக இந்த பூமியிலே நாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்போம். உங்களில் யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ, ஈமானும் அமலும் சரியாக இருக்குமோ, கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த பூமியிலே ஆட்சியை கொடுப்பான். சகோதரர்களே, இதை புரிந்து கொண்ட அந்த எதிரிகள் இன்று அவர்கள் செய்யக்கூடிய இரண்டு விதமான தாக்குதல், ஒன்று இஸ்லாமிற்கு வெளியிலிருந்து ஆயுதங்களை கொண்டு அடக்குமுறைகளை கொண்டு முஸ்லிம்களை நாம் மாற்றிவிடலாம் என்று நினைக்கிறார்கள், இன்னொரு பக்கம் ஆசாபாசங்களை காட்டி இந்த மார்க்கத்திலிருந்து முஸ்லிம்களை நாம் வெளியேற்றி விடலாம் பார்க்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இன்றைய முஸ்லிம் சமுதாயத்திலே ஒரு பெரும்பகுதி வட்டியை ஹலாலாக்கி கொண்டது, இசையை ஹலாலாக்கி கொண்டது, ஆடல் பாடல் இந்த அநாகரிகமான மேலை கலாச்சாரங்களை ஆகமாக்கி கொண்டது, இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை முன்னேற்றத்துக்குண்டான தடையாக பார்க்கிறது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கற்றுக் கொடுத்த ஒழுக்கங்களை பிற்போக்குத்தனமாக பார்க்கிறது. இப்படிப்பட்ட ஹராமை சர்வ சாதாரணமாக அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே பழக்கத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஒரு முஸ்லிமை அவனுடைய இஸ்லாமிய மார்க்க பற்றிலிருந்து பலவீனப்படுத்தி அவனுடைய ஒழுக்கத்திலிருந்து அவனை வெளியேற்றி கொண்டு வந்து விட்டார்கள். எவ்வளவு எந்த அசிங்கங்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மிகப்பெரிய தண்டனை இருந்ததோ அந்த அசிங்கங்களும் ஆபாசங்களும் இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே முஸ்லிம் நாடுகளிலே சர்வ சாதாரணமாக அரங்கேற்றப்படுவதை பார்க்கிறோம். விபச்சாரம் செய்பவன், விபச்சாரம் செய்தவன், அவன் திருமணம் முடிக்காதவனாக இருந்தால், செய்த பெண் திருமணம் முடிக்காதவளாக இருந்தால் 100 கசையடி கொடுங்கள் என்று இந்த மார்க்கம் அதற்குரிய தண்டனையை சொல்கின்றது. அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதத்தின் மின்ஹுமா மியத ஜல்தத்தின். விபச்சாரம் செய்த ஆணை செய்த பெண்ணை அவர்கள் திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தால் 100 கசையடி அவர்களுக்கு கொடுங்கள். வலா தஹுதுக்கும் பில்லாஹி வலா தஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லா. அல்லாஹ்வின் மார்க்கத்தில் இந்த தண்டனையை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் விஷயத்திலே இரக்கம் உங்களுக்கு வந்துவிட வேண்டாம் என்று சொல்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் திருமணம் முடித்தவர்களாக இருந்தால்,
அவர்களை நீங்கள் கல்லால் அடித்து கொன்று விடுங்கள் என்று சொல்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. சகோதரர்களே, அத்தகைய பெரும் பாவம் சமுதாயத்திலே அதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டு இஸ்லாமிய நாடுகள் அது எங்களுக்கு வேண்டும் என்று கொண்டாடக்கூடிய நிலையிலே இருக்கிறது. முஸ்லிம் சமூகம் இப்பேற்பட்ட பாவத்தை இது ஒரு கலாச்சாரம் என்பதாக பார்க்கக்கூடிய அளவிலே, இது ஒரு தனிப்பட்ட விருப்பம் என்று பார்க்கக்கூடிய அளவிலே இந்த முஸ்லிம் சமூகம் சிந்தனையால் மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய சமூக சீர்கேடுகள் இந்த மார்க்கத்தில் வரம்பு மீறுதல் இந்த சமுதாயத்தால் ஜீரணிக்கப்பட்டு விட்டது என்பதை யோசித்து பாருங்கள். திருடக்கூடிய ஆணையும் திருடக்கூடிய பெண்ணையும் அவர்களின் கரங்களை தரித்து விடுங்கள், துண்டித்து விடுங்கள் என்று சொல்கிறது இந்த சட்டம். இன்று பல முஸ்லிம் நாடுகளுக்கு பிற்போக்குத்தனமான சட்டமாகவும் கற்கால சட்டமாகவும் பர்பரிகளுடைய சட்டமாகவும் அவர்கள் பேசுகிறார்கள் தங்களுடைய அரசாங்க பார்லிமெண்ட்டுகளிலே என்றால் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து இஸ்லாம் எப்படி வேறறுக்கப்பட்டிருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா கொடுத்த சொத்துரிமை, ஆண்களுக்கு பெண்களை விட இரண்டு மடங்கு என்ற சொத்துரிமைகள், இது இஸ்லாம் பெண்ணுக்கு செய்த அநியாயம் என்று முஸ்லிம் நாடுகளிலே அவர்கள் தங்களது பார்லிமெண்ட்டுகளிலே பேசி சட்டங்களை, ஷரியத்துடைய சட்டங்களை மாற்றக்கூடிய அளவுக்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள் என்றால் எந்த அளவு இஸ்லாம் அவர்களுடைய உள்ளத்திலே, இஸ்லாத்திற்கு எதிரான சிந்தனைகள் அவர்களுடைய உள்ளத்திலே விதைக்கப்பட்டு விட்டன என்பதை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா.